ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் எங்கள் ஃபேமிலி என்ன ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது அர்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, கல்யாண டீம், அவங்க கல்யாண பரிசு டீம் இவங்க, நீங்களே கேட்டுக்கலாம் அவங்க அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. நாங்கள் வந்து கல்யாண பரிசு டீம்ங்க, நாங்கள் எல்லோரும் அதில் கோ ஆர்டிஸ்ட்டு. அர்ணோவுக்கு வந்து அர்ணோ எங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்று கூட நான் அர்ணோக்கிட்ட பேசினேன் இந்த விஷயமா. என்ன இருந்தாலும் இவங்க பாவம் இல்லையா, ஏன்னா இவங்களை நான் முன்னப்பின பார்த்ததில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் அர்ணோ கூட வரும்போது அந்த மாதிரி பார்த்துருக்கோம் தவிர, இவங்களுக்கு எங்களுக்கும் எந்த பழக்கமும் இல்லை. ஹாய் ஹலோ கூட நாங்கள் சொன்னது கிடையாது. ஆக்சுவலாக அர்ணோவுக்கு நாங்கள் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்னால் கிடையாது, இவர் தான் ரொம்ப க்ளோஸ். இவர் கூட இருக்காரு, இவங்களும் ரொம்ப க்ளோஸ். நான் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு தான், பட் எனக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் சிலதுலாம் தெரியும். இப்போ அவங்ககிட்ட நான் அவர்கிட்ட நான் நேற்று பேசினேன். பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இவரை வந்து சைக்கோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. இவங்க அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நான் இது இப்போ மட்டும் எனக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு எப்போவோ தெரியும் எனக்கு. ஏன்னா செல்லம்மா வந்து செட்டும் சிப்பிக்குள் முத்து விஜய் டிவி செட்டும் வந்து ஒரே இடத்துல தான், படூரில் வந்து அந்த லொக்கேஷன் இருக்குது, ஒரே இடத்துல தான் ஷூட்டிங் நடக்கும். 1 to 15 வந்து செல்லம்மாக்கும், 15 to 30 வரைக்கும் எங்களோட ஸ்கெடியூல் போயிட்டுருக்கோம். அப்போது சில டைமில் வந்து டேட் வந்து கிராஸ் ஆகும்போது ஒரே டைமில் நாங்கள் ரெண்டு ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கோம் அந்த லொக்கேஷனில். அப்போ அவங்க கேரவனில் இருப்பாங்க. அந்த அன்ஷிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த செல்லம்மா ஹீரோயின், அந்த பொண்ணும் அர்ணவும் பண்ணுற சேட்டெல்லாம் நாங்கள் கண்கூடராக நாங்கள் அங்கே இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு லிமிட் மீறும் போதே நாங்கள் வந்து நான் கேட்டேனா, எதுலனா இன்ஸ்டாகிராம் மெசேஜில் போய் பண்ணி நான் கேட்டேனா, ரீல்ஸு இந்த மாதிரிலாம் யாரையோ வெறுப்பேற்ற மாதிரியே இருந்துச்சு. இது யாரை இது வெறுப்பேற்றான் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இவங்களை வெறுப்பேற்றுறாங்களோ எனக்கு தெரியாது. அன்ஷிதா யாரையோ வெறுப்பேற்றா போல இருக்கு, அர்ணவ் வச்சு கேம் விளையாடுறாங்க போல இருக்கு, ஏதோ சம்திங் ராங் நடக்குதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயம் வந்து ரீல்ஸ் போடலாம், இன்ஸ்டா போடலாம், எல்லாம் போடலாம், ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் கொஞ்சிறதோ விளையாடுறதோ செல்ஃபி எடுத்துக்கிறதோ இந்த விஷயங்களெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு தப்பாக நடந்துட்டு இருக்குதுன்றது எங்களுக்கு எல்லாம், எங்களுக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு தெரியும். அங்கே என்ன விஷயங்களாக இருக்குது, சில ஸ்ட்ரகிள்லாம் நடந்துச்சு செல்லம்மாவில். முன் விரோதம்லாம் எனக்கு கிடையாது ஒன்றும். நான் இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், நான் இந்த இன்டர்வியூ நான் கொடுக்குற ஆள் கிடையாது. இவங்க முகத்தை பார்த்துட்டு தான், இவங்க அழுதது பார்த்து தான் நான் சில உண்மை சொல்கிறதுக்காக தான் நான் முன்னாடி வந்தேன். கல்யாண பரிசில் வந்து நான் அத்தை பொண்ணாக அவனுக்கு நான் நடிச்சிட்டு இருந்தேன், கோ ஆர்டிஸ்ட்னா. அப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் எனக்கு வந்து அடிக்கடி கால் வீங்கும், நான் வந்து உட்காந்துட்டு இருப்பேன் நார்மலாக, என் காலை தூக்கி இப்படி வச்சு அமுக்குவான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு, அர்ணவுக்கு எனக்கு ஏதோ சம்திங் ராங் ஓடுது அப்படின்ட்டு. அதனால நான் அர்ணவுக்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டேன். அர்ணவ் வந்து இன்னொருத்தரை வச்சு என்னை பேசுவான், ஸோ அவங்களையும் நான் விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு பொழப்புக்காக நாங்கள் வரோம், எங்கள் பேரை கெடுத்து விட்டால் அப்புறமா அடுத்து நாங்கள் போக முடியாது, எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஸோ இந்த நானும் முஸ்லீம் தான். இப்போ நான் இந்த முஸ்லீம் இருந்ததுனால இந்த இன்ட்ரெஸ்ட்டில் என்னால் இருக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தால் நான் ஃபேமிலியை விட்டு நான் வெளியே வரேன். இப்போ நான் இந்த பேட்டியில் நிற்கிறது கூட எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரலாம், எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வரலாம். நிறைய பேர் இதில் போகாத, சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுவும் மீறி வந்தேன்னா பாவம் புள்ள தச்சு பொம்பளை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவங்க முஸ்லீமாக மாறிட்டு வந்துட்டாங்க, இவங்க சைடில் ஹெல்ப் இல்லைங்க. அர்ணவ் தாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும், சில 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 விஷயங்கள்லாம் அர்ணவ் பண்ணுறது தப்பு, அது எடுத்து சொன்னதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே அவனுக்கு தப்பாகவே தெரியும். அந்த அன்ஷிதா தான் அவங்க மெயின் காரணமே. இதோ சும்மா லைக் பண்ணிட்டு சும்மா போயிட்டு வந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க மெயினாக, இவரை இவங்க வந்து சைக்கோ எப்படி தனமா காட்டுறாங்க. இப்போது நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு காமனாக சொல்கிறேன், ஒரு காமனாகவே சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் பண்ணுற ஒரு 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 ஆட்டிடியூட் பிடிக்கல. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தங்கிட்ட வந்து பேசுகிறது பிடிக்கலன்னு வச்சுங்களேன், ஹஸ்பண்ட் சொல்வார் நல்ல விதமாக, நீ போனியா, வேலை முடிச்சியா, வீட்டுக்கு வரியா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்கக்கிட்ட ரீல்ஸ் போடுறது, கொஞ்சிறது, செல்ஃபி அனுப்புறது, புருஷ முன்னாடியே பொண்டாட்டி நின்று ஹலோ ஹாய்ன்னு பேசுனா அப்போ வெறுப்பேற்ற மாதிரி இருக்குமே, அப்போ டிப்ரெஸ்ட் ஆக தானே செய்வாங்க. நீ இந்த மாதிரி பண்ணுறிய, இந்த மாதிரி பண்ணுறியன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு சைக்கோவை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு, சைலண்ட் கில்லர் மாதிரி அவர். எனக்கு 2017 நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த கோவிட் ரீசனில் எல்லாருக்கும் தெரியும், 2.5 இயர்ஸ் இந்த கோர்ட்டு எதுவுமே ஆகாது, ஒரு ஒரு 3 மந்த்ஸ் ஓப்பன் ஆகும், மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். அதனால 2.5 இயர்ஸ் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. போஸ்ட்போன் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே போகும். 1 மந்த் போனால் அது மறுபடியும் இன்னும் ஒரு ஒரு டேட் மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 1 மந்த் விட்டுட்டு அவங்க டேட் கொடுப்பாங்க. அதனால் அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசும்போது நெக்ஸ்ட் மந்த்து ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னது அர்ணவ் கிட்ட சொன்னது, அது என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. இன்னும் முடியலையா, இன்னும் எப்போ முடியுதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க, அது இருக்குது. அவங்க எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னாங்க.
அப்புறம் இன்னொன்று, இத்தனை நாள் நான் பேபி விஷயம் சொல்லலை, அவங்க எனக்கு அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதே தெரியல எனக்கு. எல்லாருக்கும் இங்கே வந்துட்டேன், எனக்கு கல்யாணத்துக்கு அந்த டாக்குமெண்ட்ஸுக்காக நான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் கேட்கும்போது அதில் பார்த்த உடனே தெரியணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு சரியா. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பேபி நான் என் பேபி அவங்கள அத்தான்னு கூப்பிட்டது, என் அம்மா அந்த கூப்பிட்டுட்டு இருக்கு, அத்தானா அவங்க இதில் அப்பான்னு சொல்கிறது அத்தான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னோடது அர்ணவ குழந்தை தான் தெரியும். ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, இங்கே ஸ்விம்மிங் பூலில் விளையாடிருக்காங்க, அதெல்லாம் யார் சொல்கிறது? நான் எதுக்கு இதனால குழந்தைய எடுத்துகிட்டு வரலன்னா அப்புறம் என்ன, நான் என்னோட அது எனக்கு ஒரு ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆச்சு. ஒரு 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 லைஃப்பில் ஒரு மாதிரி இருக்குது, அது தாண்டிட்டு வந்திருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட எனக்கு இதாகிடுச்சு, இவங்களோட கேரிங்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன லைஃப்பில் வந்தாங்க, குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாம் இல்லை, குழந்தைய ஒன்றும் விட்டலை. 1 to 20 இங்கே ஷூட் முடிச்ச உடனே நான் ஊருக்கு போகிறேன், என் கூட தான் இருக்கும் குழந்தை. இங்கேயும் அவ்வளோ தான், லாஸ்ட் இயரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஆகிட்டு இருக்கும்போது 1 மந்த் நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். 1 மந்த் ஆகிட்டு அப்புறமா 15 டேஸ் ஊரில் இருக்கும் அம்மாக்கிட்ட, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மந்த் நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே எல்லாருக்கும் தெரியும் இந்த இதே கார்டனில் அவன் வெளியே சொன்னாங்களே, இவங்க வந்து மேடம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி வதந்தி பரப்புறாங்கன்னு, அவர் வந்து மருத்துவ சீட்டு போட்டுருக்காரு, அதாவது ஒரு டாக்டர் கைப்பட எழுதியிருக்காரு அந்த சீட்டை, அந்த சீட்டு போட்டுருக்காரு. அந்த சீட்டுக்கு என்ன மேடம் பதில்? நான் சொல்றேன், இல்லை இல்லை பதில் சொல்றேன், அது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆமாம், 7ஆம் மாதம். ஆமாம் ஆமாம், 6th month ஜூனில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் அவருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். June 24th டெம்பிள் ஆயிடுச்சு, June 29th ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் நடக்கிற டார்ச்சர்னால ஏரஸ் கார்டனில் அன்றைக்கி சொன்னேன், ஏரஸ் கார்டனில் நான் பிரேக் ஷூட்டிங் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க யாருக்கும் சொல்லாமே அந்த பொண்ணு கூட்டிகிட்டு லஞ்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது லஞ்சு கூட்டிகிட்டு போது அவளுக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஷாட் இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே இல்லை, கால் பண்ணி கேட்டால் அர்ணவ் லஞ்சுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது அவங்க 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 டீம் இபியு சொல்லிவிட்டு ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜெகன் சாருக்கு. ஜெகன் சார் போயிட்டு அவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஏப்பா உனக்கு ஃபுட் வேணும்னா நான் ஆர்டர் பண்ணுவேன், உங்களுக்கு சாப்பாடே கொடுக்கலையா, என்ன வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணுறது தரேன். இல்லை சார், ஃபைட் சீன் போச்சு, எனக்கு டயர்ட் ஆகுது, ஜூஸ் வேணும், அது இது பிளாப்லா சொன்னான். சரி நீ போன, நீ மட்டும் போகணும் இல்லை, அந்த பொண்ணு எதுக்கு கூட்டிகிட்டு போனேன். இல்லை சார் அவளும் வருவேன்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ அங்கே ஷூட்டிங் நின்றுருக்கு, அவள் இல்லாமல் இருந்த இல்லாமல் இல்லை, நான் அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்தேன். இவனுக்கு எதுக்கு, இவனுக்கு ஸ்விக்கி இல்லையா, சரி கூட்டிகிட்டு போனால் போகட்டும். வந்துட்டு அப்புறமா அங்கே சாப்பிடாம ஜெகன் சார் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்த உடனே அவனோட ஷர்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அந்த இவங்க இபி இருக்காங்க திரு சார், அவங்களுக்கு எல்லாம் மண் அள்ளி போட்டுட்டு, அது எல்லாருக்கும் தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட், செல்லம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமரா முன்னாடி இதே மாதிரி கேமரா இருக்குது, அவங்க முன்னாடி மண் அள்ளி போட்டுட்டு அருந்தவ ஷர்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு எல்லாம் திட்டிருக்காங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்ல இல்ல, நீங்க என்ன இல்ல, நீங்க என்ன க்வெஸ்சன் கேட்டீங்க, ட்ரீட்மெண்ட் எதுக்கு எடுத்தீங்க தானே? அதுக்கு வந்துட்டு 6 o'clock ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, 3 o'clock வரைக்கும் நான் நைட்டு ஷூட்டிங் போகுதுன்னு எனக்கு கூட பொய் சொல்லியிருக்காங்க. அந்த மேனேஜர் எனக்கு சொல்லியிருக்காங்க, இல்லாமல் இன்னைக்கு உங்க புருஷன் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு சண்டை ஆயிடுச்சு, இந்த இன்னைக்கு உங்களோட புருஷன் வீட்டுக்கு வரமாட்டாங்க, அந்த பொண்ணு கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க இவங்க 3 o'clock. நான் கேட்டால் அங்கே இருக்க இங்கே இருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சுட்டு என்னோட மனநிலைமை எப்படி ஆகும்? நான் என் வீட்டில் என்னக்கிட்ட பேச மாட்டாங்க, எனக்கு என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி திட்டுவாங்க, அந்த மொடங்கிட்ட எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணு இதாகிட்டு இருக்கா, டிப்ரெஷன் போயிட்டே இருக்கு, வீட்டில் தனியாக இருந்துட்டு தனியாக இருக்கு. அதுக்கப்புறமா நானும் ஒரு இல்லை, நானே ஏதாவது சும்மா ஏதாவது பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டிப்ரெஷன் நாங்கள் அதுலேருந்து வெளியே வராமல் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எதுனால இவங்க தானே நான் தான் போனேன். நான் போகும்போது மேம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஃபேமிலி இதில் புருஷா பொண்டாட்டி ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் பண்ணணும், அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, சரியாயிடணும். அவங்கள கூப்பிட்டேன், கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க, வான்னு. உனக்கு தானே இது இருக்குது, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, நீயே போகணும். என்னன்னா
அர்ணவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈஸ்வரனா. ஃபஸ்ட் அவங்க அது அவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிடா, ஏன்னா எனக்கு எப்போ இந்த ப்ராப்ளம் நான் எனக்கு லாஸ்ட்டு அந்த ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணல, ஃபஸ்ட் என்னோட கல்யாணம் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போது அண்ணிலேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே வீட்டுக்கு வராமல் ஏன்னா வெளியே வச்சுருந்தாங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு பிரியங்கா வீட்டில் 2 நாள் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்க அவங்க சொன்னாங்க என்ன ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுவேன்னு. சரி, நான் தனியாக வந்திருக்கேன், அவங்க தனியாக இருக்கணும் தானே வீட்டில் பேசும்போது. அவங்க எதுக்கு லாயரை கூட்டிகிட்டு வந்தாங்க? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை, நான் வீட்டுக்குள்ளே வரணும்னு அவங்க லாயரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. லாயரை கூட்டிகிட்டு வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் நான் என் லாயரை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ஈஸ்வரை கால் பண்ணிவிட்டு வாங்க பேசணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மச்சான் எல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு சைடு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சால் யாருக்கு இங்கே அநியாயம் ஆகிட்டு இருக்குது, யார் இதில் சரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பொய் சைடு போகிறீங்களா உண்மை சைடு போகிறீங்களா, யாருக்கு அநியாயம் இருக்கா அவங்க சைடு போகிறீங்களா சொல்லுங்கள். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியல சரியா, நான் என் சைடு நான் தப்பிருந்தா இல்லைன்னா இவங்க சைடு ஏதாவது நியாயம் இருந்தால் உங்களுக்கு பார்த்த உடனே 2-3 நாள் பார்த்து பழகினோடனே உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கே என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கே சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? இருக்காதுல்ல. எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா முதல்ல அழுது ஒரு கேஎம்சி ஹாஸ்பிடல் இருக்க மாதிரி வீடியோ வீடியோ கொடுத்தது நீங்க தான் ஃபர்ஸ்ட். அவர் மீடியாக்கு போல அதுதான், ஏன்னா எங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேசி அந்த வீடியோ கொடுத்தது பேசி எதுக்கு அடி அடி அப்புறம் தான் அது இஷ்யூ ஆச்சு. அடி விழுந்துச்சுல, அடி விழுந்துட்டு எனக்கு கேட்டிங்க யார் ஃபர்ஸ்ட் மீடியாக்கு போறா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் மீடியாக்கு போறீங்க. இந்த மாதிரி இன்டர்வியூல யார் கொடுத்தது? அது மன வழக்கு பதிவு பண்ணும்போது வீடியோ எடுத்த பர்பஸ் ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ ரிலீஸ் ஆச்சு. நீங்க வந்து அழுது அந்த கேம்ஸ் ஹாஸ்பிடல் இருக்க மாதிரி வீடியோ பதிவு பண்ண, நீங்க தான் அது அவர் பேர் சொல்லி அப்புறம் சொன்னதுனால தான் அவர் அதுக்கு பண்றதுக்காக அங்க போய் அங்க பேட்டி குடுக்குறாரு. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் நான். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் அட்மிட் ஆக உடனே அவங்க ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே நீங்க எல்லாம் போயிட்டீங்க இல்ல, போயிட்டு இன்டர்வியூ எடுத்தீங்க இல்ல, அதுக்கு பதிலா என்கிட்ட வந்திருக்கலாம் இல்ல அவங்க? அவரை கேளுங்க. நீங்க இல்ல சார், அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்கலாம் இல்ல இன்டர்வியூ அதெல்லாம் சைடுல வச்சுட்டு இல்ல என் பொண்டாட்டி அடி விழுந்திருக்கு அது உண்மையா இவங்க பொய் சொல்றாங்கல்ல, உண்மையா பொய்யானு அட்லீஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கல. 2 டேஸ் நான் அங்க இருந்தேன். நான் எதாவது நான் அபோர்ஷன் பண்ணணும்னா நான் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுமா? நான் எனக்கு அங்கே ப்ராப்ளம் ஆச்சு இல்லை அந்த பொண்ணு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம பின்னாடி நாள் அவ்வளோ அடிபட்டுட்டு அவங்க ட்ரீட் பண்ண எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் மறுநாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. அது தெரிஞ்சுட்டு ஒரு பொண்ணாயிட்டு எனக்கு அந்த பெயின் இருக்கும். இன்னொன்று என்ன இருக்குது, என் புருஷன் இவ்வளோலாம் எனக்கு அடிபட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்டு போகும்போது கோவம் வருமா இல்லையா? அது பெயினை தாங்கிட்டு அங்கே போகும்போது என்ன அவங்க சரி என்ன இருக்குது இதுக்கெல்லாம் இதுக்கு எங்கே வந்த வா வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படி தானே இருக்கணும். என்ன என்ன கன்சோல் பண்ணிட்டு என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க? பண்ணலை. என்ன அங்கேயே விட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போனாங்க. ஏன் நீ ஏன் வரல நான் ஏன் வர்றதை தாண்டி உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு இல்லையா? முதல்ல எந்த முறைப்படி திருமணம் நடந்துச்சு சார்? நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், அவன் இந்த இடத்துல வந்து நிற்பான்னு எனக்கு தெரியாது, இவளை இந்த இடத்துல நிற்க வைப்பான்னு எனக்கு தெரியாது. என்னையும் கொண்டு வந்து அவன் இங்கே தான் நிற்க வச்சுருக்கான். நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாக கடைசியாக அவன் கூட இருந்தது நான் மட்டும்தான். எது நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கடைசியாக நிற்கிறது நான் மட்டும்தான். இன்றைக்கி அவன் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறான்னா எதுக்காக பண்ணுறான்னு தெரியுங்களா சார்? அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் எதனால சார் இவ்வளவு ப்ராப்ளம்? நேத்து நான் வந்து அர்ணவ் கிட்ட மட்டும் நான் பேசலங்க, அஸ்மிதா கிட்டயும் பேசுறேன். ஒன்றும் இல்லை சார், இத்தனை இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான், இத்தனை நான் இது வரைக்கும் பேசலை. இன்னைக்கு வந்து ஈஸ்வர் கருணா ஆரியன் எல்லாரையும் அவன் உள்ள இழுக்கிறானா? எதுக்காக இழுக்கிறான்? சரி, இப்போ நீங்கள் நல்லா சொன்னீங்க ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன்னு சொன்னீங்களே சார், ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது எனக்கே சார் அவன் ஃபோன் பண்ணலை? உன் ஒய்ஃப் வந்து அடிபட்டு அங்கே உள்ளே போயிருக்காடா விழுந்துட்டான்னு ஈஸ்வர் தான் ஃபஸ்ட்டு அர்ணவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். அவன் நான் அதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை கூட பண்ணலை. இது ஒரு சின்ன ரிப்ளை, அவன் ஒய்ஃப் கூட கருணா மட்டும்தான் இருக்கான்னு சொல்கிறான். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருந்தேன் சார், 2 டைரக்டர் வந்தாங்க சார், ரத்னம் சார் வந்தார், சிவாண்ணன் வந்தார், சன் டிவி, அவங்க மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. அப்போ ஏன் இவனுக்கு பார்க்கணும்னு தோணலையா? அன்றைக்கி வரைக்கும் எனக்கு கால் பண்ணணும்னு தோணலையா? இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் சொல்றேன், இது ஃபேமிலி டிஸ்பியூட், இதுல தேவையில்லாம ரிலிஜியஸ் மேட்டர் கொண்டு வந்து இவங்களை கண்டிப்பா சரி பண்ணி கேட்டதை நான் ஒத்துக்கிறேன். ரெண்டு கம்யூனிட்டி ஹார்மோனி கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போ
தெரியும் தேவையில்லாத பல விஷயங்கள் உழைஞ்சிட்டு இருக்கு, அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லையா தெரியல. அதுக்கு நீங்க ஒரு சொசைட்டிக்கான ரெண்டு சொசைட்டிக்கான ஒரு நிமிஷம் என்ன ஒரு நான் அவங்களுக்கு 5 இயர்ஸ் அவங்க எங்கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ரிலீஜியன் ப்ராப்ளம் வரல. எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கும் போது மட்டும் ரிலீஜியன் ப்ராப்ளம் எதுக்கு வந்துச்சு? எதுக்கு நீங்கள் கேட்கல? அது நான் ஹிந்து பொண்ணே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை. சரி அது அது விடுங்க. அப்பா அம்மா அப்பா தலைவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு முஸ்லீம் பொண்ணு விட்டு ஹிந்து பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வீட்டில் நான் என்னோட கல்யாணத்துக்கு என் கூட வாழணும், நீ முஸ்லீம் கன்வெர்ட் ஆகணும். கன்வெர்ட் எப்போலேருந்து எனக்கு பிரச்சனை வரும்போது தானே தெரியுது. அதுவும் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலைங்க. பிரச்சனை வரும்போது தானே வரணும். அது கம்ப்ளைண்டாவே சொல்லலையே. சார் அவரு கூட தான் சார் சொன்னாரு, என்னை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க, சிரிச்ச போட்டோஸ் எல்லாமே நான் தரட்டங்களா? அப்ப நீங்க அவர் கேட்கலையே சார்? இருக்கீங்க வாழணும்னு சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க சோஷியல் மீடியால கல்யாணம் ஆனது நான் கன்சீவா இருக்கேன்னு போஸ்ட் பண்ணது அவங்களா நானா? எனக்கு அர்ணவ் மட்டும் இப்போ நீ வேணும் குழந்தை வேணும்னு சொன்னா 45 டேஸ்ல இருந்து எனக்கு ஒரு பேபி இருக்கு. பேபிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணும்? கன்சீவ் ஆன பொண்ணுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்களா? நான் எந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு வந்துட்டு பக்கத்து ரூமில் இருக்கிற நான் ஒரு வீட்டில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, வந்து கேர் பண்ணுறாங்கல்ல அது இம்பார்ட்டன்ட். அந்த ரூமில் அவங்க லாக் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ரூமில் நான் இருப்பேன்.
அது வந்துட்டு கேட்குறாங்களா, எப்படி இருக்கேன், உனக்கு என்ன வேணும், எதாவது வேணுமா, இல்லை பேபி ஹெல்த்தியாக இருக்கான், குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் ஒய்ஃபு அதே மாதிரி பார்த்துக்கணும் இல்லை, ஹெல்த்தியான பேபி வேணும்னா எதுக்கு அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. வேணும் சொல்றது வாயில மட்டும் இருக்காது சார், ஆக்சன் வேணும். சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, 45 உங்க முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், 45 days நான் அவர்கிட்ட பேசல. குழந்தை பொண்டாட்டி வேணும்னு சொன்னவங்க பேசாம இருப்பாங்களே, இந்த டைம்ல ஒரு ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு. அவங்களும் ஷூட்டிங் போறாங்க, நானும் ஷூட்டிங் போறாங்க, அவங்க பேசுறதுக்கு வந்தா தானே, பேசுறதுக்கு வந்தா தானே அவர்கிட்ட கூட பேசவேங்க சார். அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க மேடம், அது நீங்க உங்களுக்கு கூப்பி விசாரணை பண்ணலாம். இது போனீங்க விசாரணை பண்ணி எது அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் சார், அவர் மேல ஃபைல் பண்ணிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கல. மூணு செக்ஷன் செக்ஷன் நீங்க உங்களுக்கு கூப்பி பாக்க காவல் துறை போய் பேசுங்க, விசாரணை பத்தி கூப்பிட்டு அழைக்காங்க. இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க, எஃப்ஐஆர் எடுத்துட்டு வந்தாங்க, நான் சைன் போட்டிருக்கேன், இப்போ நான் போறேன். என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க மேடம்? அது கேஸ் நம்பர் இருக்கு, அது நீங்கள் அதை அப்புறமா அவங்க கிட்ட விசாரிப்பாங்க. இன்னைக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமாம். இன்னும் நீங்கள் என்னென்னு சொன்னாங்க, வாழ போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க அது அந்த மெசேஜெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல, அவருக்கு அன்ஷிதா பொண்ணு அவர்கிட்ட வாழ்கிறேன் அது அப்படி இருக்கும்போது. இப்போ நான் அவர் வார்த்தை மட்டும் இல்லை, அவங்க இத்தனை நாள் சொல்றது என் அப்பா அம்மா சொன்னால் மட்டும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு கன்சீவ் ஆகிட்ட அப்புறமா என் ஃபேமிலி, நீ இது என்னோட ஃபோட்டோ நீ போஸ்ட் பண்ணிட்டால, கல்யாணம் அப்பான ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிட்டால, என் அப்பா அம்மா என் ஃபேமிலியெல்லாம் அவர் 50 பேர் உட்காந்து மீட்டிங் பண்ணுறாங்க, என் பெரியப்பாலாம் மீட்டிங் பண்ணுறாங்க, அவங்க சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னால் வாழுவேன், அப்படின்னா வாழ வேண்டாம்னு சொன்னால் வாழ மாட்டேன், அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறான். இது அவனே அவனோட வாயில் சொன்னது, அவங்க அப்பா அம்மா சொன்னால் வாழ, அதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து என்ன ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன் நான். கல்யாணத்துக்கு அவங்க யாருமே வரல மேடம், அவங்க ஃபேமிலி சைடில் இல்லை. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அவங்க டேடுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, 29th ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு. நான் கன்சீவ் ஆனது அவங்க டேடுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அவங்க எந்த எதுக்கும் வரல, எதுவும் பேசலை. அப்போ அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் எதுக்கு நான் அவங்க என் கூட பேசி என் கூட நல்லா இரு முன்னாடி மாதிரி இருக்கலாம்னு சொல்லும்போது, அவங்க எதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்ட மட்டும் நான் உங்ககிட்ட வாழ்கிறேன்னு சொல்லணும்? இவ்வளோ இஷ்யூ நடக்குது, உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து யாருமே கேட்கலையா? என் அப்பா அம்மா இப்போ முந்தானே இந்த இன்டர்வியூவில் பார்த்துட்டு என் அப்பா அழுதுட்டு இருக்காங்க, நீ உன்னா என்ன குழந்தை, என்னோட குழந்தை நீ பெருசானாலும் அவனை அடிக்கிறதுக்கு நான் உன்னை தூக்கி வளர்க்கலன்னு சொல்கிறாங்க, நீ அங்கே இருக்கிறது வேணாம் வான்னு சொல்கிறாங்க.